இட்ஸ் வென்ஸ்டே ஈவினிங். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு. ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் என்னுடைய லீட் மட்டும்தான், யாருமே கிடையாது. அதுவும் இல்லாமல் கிளைண்ட் ஆக்சஸும் வரலன்றனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிக்கலாம்னு அவரும் சொன்னார். ஆக்சஸ்லாம் வந்துட்டால் நம்ம நைட்டு கிளம்புறதுக்கு ஒரு 9 or 9:30 சம்திங் ஆகும். ஸோ எப்போலாம் டைம் கிடைக்குதோ சீக்கிரமாக கிளம்பிக்கலாம்னு பிளான் பண்ணி முன்னாடியே கிளம்பிட்டேன். ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது அப்பார்ட்மெண்ட் கீழேயே ஸ்டால் போட்டிருந்தாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் ஒரு 3 items மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும், ரீசன்ட் டேஸில் ப்ரௌனி ரொம்ப பிடிக்குதுன்றனால அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டு அப்பாவும் அம்மாவும் வராங்கன்றதுக்காக கொஞ்சமாக கடலை ஊற வச்சு வச்சுருந்தேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே டீ காஃபி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மிது வெளியே போயிட்டு வரும்போது அப்படியே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. டின்னருக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தோசையும் தேங்காய் சட்னியும், நார்மல் தோசையாக இல்லாமல் அதில் கொஞ்சம் வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு ஊத்தாப்ப மாதிரி செய்யலான்னு பார்த்தோம். லாஸ்ட் டைம் செஞ்சப்போ நல்லா இருந்தது, அதனால் இந்த டைமும் அதே தான் செஞ்சுருந்தேன்.